நான்தான் பைரவன் ஞாபகம் இருக்குல்ல இங்க எதுக்கு வந்தீங்க இது என்னடி கேள்வி கரும்பு இருக்கிற இடத்துக்கு எறும்பு எதுக்குடி வரும் ஆமா யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறியா பேப்பர்ல பெருசா விளம்பரமே கொடுத்திருக்க ஆமா அதெல்லாம் ஏன் இஷ்டம் அத கேக்க நீங்க யாரு நான் யாரா பட்டணியா இருந்தப்போ பத்தணியா இருந்தால பாப்பாத்தி அவளுக்கு தெரியும்டி நான் யாருன்னு நான் பாப்பாத்தி இல்ல சுலக்ஷனா ஓ இப்போ பாப்பாத்தியாவும் இல்ல பத்தினியாவும் இல்லன்னு சொல்றியா பத்தினியா மட்டும் இருந்தா பட்டினியா தான் இருக்க முடியும் இப்போ என்ன பாரு நான் எப்படி இருக்கேன் ஆ நல்லா இருக்கு நீ எப்படி இருந்துட்டு போடி மத்தவங்கள ஏண்டி வாமாரி ஆக்குற அத கேக்க உனக்கு என்ன யோகிதை இருக்கு உனக்கு தாலி கட்டின புருஷன் ஞாபகம் வச்சுக்க ஐயோ என்ன பாப்பா அத்த அடிச்சிட்டாரா அடிச்சு சுமாரு இவங்கெல்லாம் யார் தெரியுமா என்னோட ஆட்கள் ஏன் சும்மா நின்னுட்டு இருக்கீங்க தப்பு பண்ணவங்களுக்கு ஆண்டவன் நிச்சயமா தண்டனை கொடுத்தே தீருவான் எனக்கு துரோகம் பண்ணீங்க அதான் 10 லட்சத்தையும் பறிச்சிட்டான் இந்த பாருடி துரோகம் துரோகம் பேசிக்கிட்டு இருந்த யாரு டீ போட்டு பேசுறீங்க சாரிடி சாரி டீ போட்டு பேசிட்டேன் இதை பாரு ராதா அன்னைக்கும் அதே மாதிரிதான் எவனோ ஒருத்தன் உன் இடுப்புல கை வச்சதுக்கு என் கன்னத்துல அரைஞ்ச கன்னத்துல அரைஞ்சாலும் பரவாயில்லன்னு காதலிச்ச காதலிச்சாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிட்ட கல்யாணம் பண்ணிட்டாலும் பரவாயில்லன்னு குடும்பம் நடத்தலான்னா என்ன போய் சந்தேகப்படுறிய சத்தியமா சொல்ற ராதா இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் தொட்டு கூட பார்த்ததில்ல உன்னையும் சேர்த்துதான் சொல்ற உண்மையே சொல்லுங்க நீங்க எனக்கு துரோகம் செய்யல மனசாரு உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க என் நெஞ்சே அங்கதானே இருக்கு இந்த எடுத்துக்கோ உனக்கு பணம் தானே முக்கியம் இதுக்கு கிடைக்கும் 10 லட்சம் 10 லாக்ஸ் என்ன யோசிக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அந்த சீட்டுக்கு நான் உயிரோட இருந்தாதான் பணம் வாங்க முடியும் இந்த சீட்டுக்கு என் உயிர் போனாதான் பணம் வாங்க முடியும் நான் செத்ததுக்கு அப்புறமாவது எனக்காக 2 சொட்டு கண்ணீர் விடு அப்போவாது என் பொண்டாட்டிய நடந்துக்க அட்லீஸ்ட் ட்ரை பண்ணு நில்லு வாசப்படி அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இருக்கு நான் 3வது முறையா அந்த ரூம் அலங்காரம் பண்ண போற பணத்தை டி நகர் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் 441761 போட்டு வச்சிருங்க செக் பாஸ் ஆன உடனே உயிரும் பாஸ் ஆயிடும் ஓகே முடிச்சிடுறேன்
அட்ரஸ் ஐயோ 5000 ரூபாய் அட்வான்ஸ் ஏ அனுப்பி வச்சிரு யோ பாக்கி பணத்தை காரியம் முடிச்ச பிறகு பாத்துக்கலாம்யா என்னது போட்டோ அனுப்புறியா ஓகே போட்டோ அனுப்பிச்சா போதும் ஓகே யாரா ஏ பைல்வான் மாஸ்டர் அடுத்த செவ்வாய் கிழமை நமக்கு என்னடா புரோகிராம் அடுத்த செவ்வாய் கிழமை இந்த ஆளை கொலை பண்ற மாஸ்டர் அவனோட அட்ரஸ் நம்பர் 8 கோகலங்காலனி மெட்ராஸ் 86 அட்வான்ஸும் மீதி பணமும் கூட வந்தாச்சு பேட்டா உன்னை நானே பார்க்கணும்னு நினைச்சேன் நீயே வந்துட்டியா உன்னை நான் கொல்ல போறது உனக்கு தெரியுமா தெரியும் சார் அடுத்த செவ்வாய்க்கிழமை நைட் 8 மணிக்கு நீங்க என்ன கொல்ல போறீங்க பரவாயில்லையே உனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா யாரு சொன்னது உங்களுக்கு சொன்னது நான் தான் சார் போன புதன்கிழமை காலையில 7 மணிக்கு போன் பண்ணது நான் தான் சார் போன வெள்ளிக்கிழமை 5000 ரூபாய் செக் 5000 ரூபாய் டிராஃப்ட் அட்ரஸ் போட்டோ எல்லாமே அனுப்பினது நான் தான் சார் 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 என்ன கொண்டுடாதீங்க சார் அட்வான்ஸ் போனாலும் பரவாயில்ல ஆளை விட்டுடுங்க சார் பேட்டா என்னை விட நீ பெரிய யமகாதகண்டா எப்படியும் நான் உன்னை கொன்னுடுவேன் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்டயே சரண்டர் ஆகி சமாதானம் பண்ண பாக்குறியா சத்தியம் சார் சத்தியமா இல்ல சார் ஆண்டு மேல ஆணையா சொல்றேன் என்ன கொலை சொன்னது நான் சார் பாரு என்ன சொன்னாலும் எனக்கு பிடிக்கும் ஆனா பொய்ய சொன்ன அவன் தான் எனக்கு முதல் எதிரி வேணும்னா போன் பண்ணானே அந்த ஆளை வர சொல்லு பைசல் பண்ணி விட்டுறேன் ஐயோ சத்தியமா நான் தான் சார் போன் பண்ண இந்த பாரு என்ன ஏமாத்தி காரியம் சாதிக்க நினைச்ச அடுத்த செவ்வாய்க்கிழமை உன் கருமாதியா நடக்கும் மறுபாதியா போ ஐயோ சார் இந்த பாருப்பா எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு அது மோசமான தொழிலா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு கைய நீட்டி காசை வாங்கிட்டா அந்த ஆண்டவனே தடுத்தாலும் விருச்ச கத்திய மடக்க மாட்டேன் போயா அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்குமாவது ஜாலியா இருக்கு இந்த பைரவன் சொன்ன சொல்ல மீற மாட்டான்னு தெரிஞ்சுக்குவேன் போடா பால் சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு எழுதிருக்கா அத பத்தில படிச்சிட்டு வரேன் இந்த புத்தகத்துல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு 80 பக்கம் இருக்கு ஏன் 80வது பக்கத்துல என்ன எழுதி இருக்குன்னு முதல்ல பாத்துறங்க எனக்கு தூக்கம் வருது இன்னமா அந்த கடைசி பக்கத்தை படிச்சு முடிக்கல எதுலயுமே நீங்க அரகரை தான் நான் அரகுறையா இருக்கிறதுல கொஞ்சம் கூட ஆச்சரியம் இல்ல என்ன அந்த ஆண்டவன் என் தலையெழுத்து அரகுறையா எழுதிட்டு எங்கேயோ அவசரமா போயிட்டு என்ன சொல்றீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ராதா நீ என்ன தனியா விட்டுட்டு கோச்சிட்டு போயிட்ட கோச்சிட்டு போன உடனே நான் ஏன் இந்த உலகத்துல தனியா வாழணும்னு யோசிச்சு பார்த்தேன் அப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்தது நேர பைரவங்கிட்ட போனேன் 10000 ரூபாய் கொடுத்து என்னை கொலை பண்ணிடுன்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டேன் செவ்வாய்க்கிழமை ராத்திரி 8 மணிக்கு என் உயிர் போயிடும் என்னங்க இப்படி செஞ்சிட்டீங்க அவ யாரு எங்க இருக்கா நீ போனாலும் ஒண்ணும் நடக்காது ராதா அவ இதுவரைக்கும் சொன்னபடியே செஞ்சு முடிச்சிருக்கான் அவ அவ நிச்சயமா என்ன கொல்லாம விட மாட்டான் சார் நீங்க தான் பைரவனா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் உதவி செய்வீங்கிற நம்பிக்கையில தான் உங்களை தேடி வந்திருக்கேன் சொல்லுங்க
நான் என்ன செய்யணும்? நீங்க ஒருத்தர கொலை செய்யணும். கொலையா? ஆமா சார், நீங்க தான் பணத்துக்கு கொலை செய்வீங்களே, அதான் உங்களை தேடி வந்திருக்கேன். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உண்மையை தான் சார் சொல்றேன். ஒரு பொண்ணு கல்யாணமாகி புருஷன் கிட்ட இல்லாம இருந்தா பாடா வெட்டிங்கிற பட்டம், புருஷன் இறந்துட்டா விதவைங்கிற பட்டம். இந்த ரெண்டு பட்டமும் வாங்காம சுமங்கலிய வாழறது இந்த சமுதாயத்துல எவ்வளவு பெரிய கஷ்டம்னு என்ன மாதிரி பொண்ணுக்கு தான் சார் தெரியும். நானும் சுமங்கலிய வாழணும்னு விரும்புறேன், அது தப்பா சார்? சொல்லுமா, யார கொல்லணும்? ஒரே ஒரு ஆளை மட்டும் கொன்னா போதும். அவன் அட்ரஸ் மட்டும் சொல்லு, இப்பவே அவனை தீத்துடுறேன். இந்தாக்க. என்னது? உங்க சம்பளம். யார கொல்லணும்? இவர. என்ன சார் அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? இவர் உங்களுக்கு தெரியாதா, இல்ல உங்களுக்கு சம்பளம் பத்தாதா? எவனையோ கொல்லணும் சொன்னதும் உங்க கத்தி துடிச்சது, ஆனா உங்களை தான் கொல்லணும் சொன்னதும் உங்க ரத்தம் மட்டும் துடிக்குது. ஏன் அப்படி? உங்களுக்கு மட்டும்தான் ரத்தம் இருக்கு இல்லையா? 10,000 ரூபாய் தந்திருக்கேனே சார், அது உங்களுக்கு பத்தலன்னா இன்னொரு 10,000 ரூபாய் தரேன். அடுத்தவங்க உயிருக்கு மட்டும்தான் உங்க மார்க்கெட்ல வேலை, உங்க உயிருக்கு இல்ல, அப்படிதானே? என்ன சார் பேச்சே காணோம், இன்னமும் உங்க கோபம் தீரலன்னா எனக்கு இன்னொரு கண்ணமும் இருக்கு. நான் வர ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், என் செக் பாஸ் ஆனா தான் நான் வாழ்க்கையில பாஸ் ஆக முடியும். ஏமா இப்படி காலிச்சு காலிச்சுன்னு கழுத்து அடுக்குறீங்க? கை கட்டினது கையோட நிக்குதுன்னு கவலைப்பட்டு இருக்கேன். ஓ, நான் கால் சீட்டை பத்தி சொல்றேன், நீ லாட்டரி சீட்டை பத்தி சொல்றியா? பாப்பா, உனக்கு புருஷனா வர எத்தனையோ பேர் கீ வரிசை நிக்கிறாங்க, ஆனா அந்த வாசம் மட்டும் உனக்கு புருஷனா நடிக்க கூட மாட்டேங்கிறான். நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாமா, நான் யாரு? சினிமா ஸ்டார் சிலுக்கு சுலோச்சனா. சொன்னதை செய்வேன் இல்ல? சொன்னதான் செய்வியே. நாளைக்கு காலையில அந்த வாசு இங்க இருப்பா. எப்படி? கடத்திட்டு வர போறேன். அது எப்படி? நம்ம கிட்டதான் ரவுடிஸ் இருக்காங்கல்ல. அப்போ நாளைக்கு அவன் இங்க வரப்போறான், கையெடுத்து போட போறான், நீ பணம் வாங்க போற. வெரி குட். நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது காசி ராமேஸ்வரன் ஓடிப்படுவோமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை அப்படியே கொல்லிடுவேங்கிறியா? கொல்லு கொல்லு. தாலி கட்டின சம்சார கையாலேயே ஆவிய விட்டு அப்பாவிங்கிற பேரோட நான் போய் சேர்ந்துடுறேன். மூளை இல்லாம காரியம் பண்ணது இல்லாம முட்டாள்தனமா பேச்சு வர எனக்கு என்ன வஞ்சனையா? வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்றதுக்கு புத்திசாலித்தனமா பேச தெரிஞ்சா நான் பேச மாட்டேனா? இத பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என் உயிரே போனாலும் உங்களை நான் சாக விட மாட்டேன். சினிமால இப்படி ஹீரோயின் பேசியிருந்தா சீரியஸா கை தட்டி இருப்ப, ஆனா இப்போ பயத்துல உயிரெல்லாம் கையில புடிச்சிட்டு இருக்க, அதனால தட்ட முடியல, மன்னிச்சுட்டு. அந்த பைரவ என்ன மிலிட்டரியா? அவனை யாராலையும் தடுக்க முடியாத என்ன? நாட்டுல போலீஸ் கோர்ட்டு. ஐயோ, போலீஸ் போலீஸ். உங்க அப்பா கூட போலீஸ் தானே? அசுரத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க, புறப்படுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவோம். கைத்தால கட்டி போட்டு மிரட்டுற இவ்வளவு போய் நான் காதல் பண்றதா கடுப்படுச்சு, இப்போ அது மரமட்டைக்கு ஏறுதா? இது காமெடி சீன் இல்ல, சீரியஸ் சிச்சுவேஷன். கிளைமேக்ஸ்ல போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏம்மா, அவர் தான் 10 லட்சத்தையும் உனக்கு கொடுத்துட்டாரு, இன்னும் ஏன் இந்த பாடு படுத்துற? நான் பணத்தை வாங்கி இருந்தா உங்களை நினைச்சு கூட பாத்துக்க மாட்டேன். ப்ராப்ளமே அங்கதான் இருக்கு. அப்பவே நான் சொல்லல, ஆண்டவன் என் தலையத்தை தாறுமாற எழுதிட்டான். ஆண்டவன் மேல தப்பு இல்லையா? உன் கையெழுத்த லாட்டரி சீட்ல எழுதினியே, அதுதான் தப்பு. என் கையெழுத்துல என்ன இருக்கு? அதான் டிக்கெட்ல கமிஷனர் கையெழுத்து இருக்குல்ல, அது இருந்தா போதும். அதெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு எனக்கு டைம் இல்ல. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் என் புருஷனா நடி, எனக்கு பணம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா
நீ ஒரு சம்சாரத்துக்கே புருஷனா இருக்கலாம். இல்லனா நாங்க ரெண்டு பேருமே வாழை வெட்டி ஆயிடுவோம். என்ன என்னதான் பண்ண சொல்ற? சும்மா பேசிட்டு இருக்காம சீக்கிரமா டிசைட் பண்ணு. இவங்க எல்லாரும் என்னோட ஆட்கள். நீ சீக்கிரமா டிசைட் பண்ணேனா சினிமாவுல கிளைமாக்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி உன்னோட நிஜ வாழ்க்கையிலும் கிளைமாக்ஸ் ஆரம்பமாயிடும். போய் வில்லன் இல்லாம எப்படி கிளைமாக்ஸ் முடிக்க போற? அடியே எங்க அப்பா காலத்துல இருந்தே கதைய ஆரம்பிக்கிறதும் நாங்க தான் முடிக்கிறதும் நாங்க தான். இவன் கதைய முடிக்கிறதுக்கு கைய நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்ட. நீ எப்படி முடிப்ப பாப்பாத்தி? பாப்பாத்தியா? பாப்பாத்தியா இருந்தப்பவும் என்ன பாழாக்கின, இப்ப சிலுக்கா மாறினப்புறமும் என்ன சீரழிக்க வந்துட்டியா? என்னடி சினிமா டைலாக் எல்லாம் பேசுற? இருக்கிறதுல உன் உயிர் தான் கண்ணா காஸ்ட்லியான உயிர். நீ உயிரோட இருந்தா இவளுக்கு பணம் கிடைக்கும். உன்னை கொன்னா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கிடைக்கும். என்ன இங்க ஒரே கராட்டா? அத்தான் எதுக்காக அடிக்கிறீங்க? இங்க வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த அடி அடிக்காரு. சேர்ந்து வாழ்றதுனாவே உனக்கு பிடிக்காத? உன்னோட சேர்ந்து வாழும்போது நான் சொல்றபடி கேட்காம நீ சோரம் போன. சேர்ந்து வாழ நினைக்கிற அவங்கள ஏண்டி பிரிக்கிற? என்ன பழைய பாப்பாத்தியா நினைச்சிடாத. என் பின்னால பெரிய ஃபைமன் ஆர்மியே இருக்கு. உருப்படியா போயிடு, இல்லன்னா ஆரையும் குறையுமா அனுப்பிச்சிருவேன். உங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச திமிரும் நான் கொடுத்த தைரியம் தாண்டி என்னையா நீ மிரட்டுற? டேய் பசங்களா, ஏற்கனவே வாங்கினத மறந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க, ரெண்டு நாளே சரியா போயிடும். என்ன மன்னிச்சிடுங்க, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஏதோ சினிமா ஆசையில நீ தப்பு பண்ணிட்ட, நானும் பணத்தாசையில தப்பு பண்ணிட்டேன். நாம ரெண்டு பேரும் பண்ண தப்புக்கு பரிகாரமா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவோம். அப்பா இனி நமக்கு எந்த கவலையும் இல்ல. நம்ம சந்தோஷத்துக்கு குறுக்க இருந்த கவலையெல்லாம் நீங்கிடுச்சு. இப்ப நேரம் உங்க அப்பா கிட்ட போவோம். முதல்ல முதல் இரவு எப்போன்னு கேப்போம். சம்பந்தி இப்படித்தான் பாருங்க, எங்க சாந்தி முகூர்த்தம் நடந்த போது. ஐயோ ஏன் இப்ப இதெல்லாம்? அட சும்மா, நான் எங்க அண்ணன் பொண்ணு சாந்தியோட முகூர்த்தத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன்டி. ஆமா சம்பந்தி, உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தாரு, எப்படி இருக்காரு?
அவங்க பெருங்கறீங்க, 25 வருஷமா ஒரு பொண்ணையே உயிருக்கு உயிரா காதலிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப தினம் அவளை நினைச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். ஏன், அவர் காதல் தோல்வியில முடிஞ்சிருச்சா? இல்லைங்க, கல்யாணத்துல முடிஞ்சிருச்சு. ஆமா, என்ன இப்போ பையனும் மருமகளும் உங்க கதா கலட்சத்தை கேட்கறதுக்கு இதுவா நேரம்? அடடே, ஆமா மறந்தே போயிட்டேன். அப்பா வாசு, சீக்கிரமா போப்பா, நான் பாட்டில ஓபன் பண்ணணும். வேண்டாங்க, அப்புறம் பினாயிலு ஆஸ்பத்திரி குண்ட இதெல்லாம் தேவையா? பேசாமைய கூட உட்காந்துக்கணும், தெரியுதா? வாமா. ராதா, இன்னைக்காவது அந்த கடைசி பக்கத்தை எப்படியாவது படிச்சிடலாம். என்ன சொல்ற, முதல்ல கையெடுங்க, கதவு முடுங்க. இந்த பாருங்க, நான் உங்களுக்கு அறிவுரை கூற போறதுங்க, என் அனுபவத்தை சொல்றேன். புருஷன் பொண்டாட்டின்னு ஆயிட்டா கண்டத்துக்கெல்லாம் சந்தேகப்பட்டு வாழ்க்கைய கெடுத்துக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? நல்லது கெட்டது ரெண்டுலையும் ரெண்டு பேருக்கும் பங்கு உண்டுன்னு நினைச்சுக்கிட்டு நல்லா யோசிச்சு முடிவெடுத்தா குடும்பம் நல்லா இருக்கும். இந்த உன் லாட்டரி டிக்கெட். நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும், அதுதான் தர்மம். இதுல வர பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. வர என்னங்க பயமா இருக்கு. அவனை பார்த்தா இதெல்லாம் பார்த்து எழுபத்தி ஒன்பதாவது பக்கம் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? ஆமா, 80வது பக்கத்துக்கு போலாமா?